ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் முற்பகுதி 6ஆம் தேதி 2ஆம் தேதி இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு குரூஷியலான டேர்னிங் பாயிண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும். இந்த 2 நாட்கள் வந்து உங்கள் இந்த 2 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட பழகினாலும் அவர்களின் தவறான எண்ணங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் எரிச்சல் பண்ண முடியாது, முன்கோபத்தை காமிக்க முடியாது, ரொம்ப பதவீசாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் டிசம்பர் 2ஆம் தேதியே புதன் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 கிரகங்களும் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸில் ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் யார் கூட பழகினாலும் தேவையில்லாத அபவாத பெயர் வரும். அதே சமயம் இந்த மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த 6ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார ஏற்பட்ட அவப்பெயர் எல்லாத்தையும் அந்த ஒரு 2 நாளில் டிசம்பர் 30, 31 ஆகிய நாட்களில் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் இந்த மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக குடும்பத் தலைவிகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது கருத்து மோதல்கள்னால் அவர் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாட்டினா கூட நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிட்டு போகணுமே தவிர அவருக்கு சொல்கிறதுக்கு எதிராக பேசக்கூடாது. இது வந்து அவர் வசந்தவர் நான் தாழ்த்தின்னு கிடையாது. உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஒரு கை ஓசை இருந்தால் நல்லது. 2 கையும் தட்டினா தான் சத்தம் வரும். அதனால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காரு. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தேவையில்லாத அபவாத பெயரையும் குடும்பத்தில் நிம்மதியின்மையும் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. பொதுவாக 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் அஃபீஷியல் சைடில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கவலைப்படாதீங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 2 வருஷம் 2.5 வருஷம் யோகமான காலம். அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து பீச்சில் போயிட்டு எப்படி தண்ணியில் போய் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மணலில் நடக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கீங்க. அந்த மணலில் நடக்கும்பொழுது கல் குத்தலாம், முள் குத்தலாம், கண்ணாடி குத்தலாம், ஏதாவது ஒரு சங்கடம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சங்கடத்தில் இருக்கீங்க. போகிற வழியில் யாராவது உங்கள் பேரில் மோதலாம். அந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையை நீங்கள் கடந்துட்டுருக்கீங்க. இது ஒரு 20 நாள் கணக்கு. அதாவது டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் 24 நாள் கணக்கு இருக்குது. இந்த 24 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி கடைசி ஸ்டேஜில் இருக்கார். அவர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஏற்படுத்துவார் உங்கள் வார்த்தைகள்னால். அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு 2ஆம் தேதி அன்னைக்கு. அந்த இடத்துல வந்து டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இருப்பார், கிட்டத்தட்ட 26 நாட்கள். 28ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிட்டு 2-3 நாளில் 31ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் வக்கரகதியில் தனுசு ராசிக்குள்ளே 7ஆம் இடத்துக்கு வராரு. இது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையை உண்டு பண்ணும். குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தான் வருத்தமே தவிர உங்களுடைய பார்ட்னர்ஸ் பண்ணுற தப்பை நீங்கள் மனசுக்குள்ளே வருத்திக்கிட்டீங்க, நீங்கள் சங்கடப்படுவீங்களே தவிர வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்படி சொன்னீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கலையும் அல்லது உடையும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் நேர்மை வரக்கூடிய நேரம் வந்துவிடும். அதனால் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். சில சமயம் உங்களுடைய பார்ட்னர்ஸ் சற்று அதிக பிரசங்கித்தனமாக கொஞ்சம் த
தாந்தோணித்தனமாக செயல்பட்டாங்கன்னா கூட அவங்களை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அரவணைச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாத கடைசிக்கு அப்புறம் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வரும், நேரம் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினாலும் நற்பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான தேதிகள் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி, 6ஆம் தேதி மதியம் 3 மணி வரை, அதன் பிறகு 9, 10, 11ஆம் தேதி மதியம் 1 மணி 50 நிமிடம் வரை, அதன் பிறகு 14, 15, 16ஆம் தேதி மதியம் 2 மணி வரை, அதன் பிறகு 21, 22, 23, 24, 29, 30, 31 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 22, 23, 24 ஆகிய நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 23, 24 ஆகிய நாட்கள்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, அதாவது உங்கள் நட்பு வட்டத்திடம் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அந்த சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 15 நாளைக்கு நீங்கள் சங்கடப்படுற மாதிரி இருக்கும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சந்தோஷமாக இருக்கும் பொழுது எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுத்து விடாதீர்கள். சோகமாக இருக்கும் பொழுது யாரிடமும் உங்கள் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள், மனசோட வச்சுக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, டிசம்பர் 25ஆம் தேதி விடியற்காலை 3:31 முதல் டிசம்பர் 27ஆம் தேதி விடியற்காலை 3:30 வரைக்கும், 25, 26, 27ஆம் தேதி விடியற்காலை வரை சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. 8ஆம் இடத்துல சனி சேர்க்கை, சனி சந்திரன் சேர்க்கை. 28ஆம் தேதி அன்னைக்கு புதன் அந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 30ஆம் தேதி அன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு. இந்த 8ஆம் இடத்துக்கு சுக்கரன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது குடும்பத்தில் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குற்றச்சாட்டுறதுனால நீங்கள் கோபப்படுவீங்க, மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானத்துடன் இருக்க பழகிக்கொள்வது நல்லது. குடும்ப தலைவிகள், மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சற்று எதிரி கிரகங்களின் பார்வை இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளின் கணவன்மார்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் உங்கள் மனைவி என்ன சொன்னாலும் ஒத்துக்கோங்க, பேசாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை துணை எதிர்மறையாக பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கிக்கோன்னா, ஏன் நான் 10000 ரூபாய்க்கு வாங்கினா நீங்கள் வாங்கி தர மாட்டீங்களா? நீங்கள் 2000 ரூபாய்க்கு சொன்னீங்கன்னா, நான் ஏன் நான் கம்மியாக வாங்கினா உங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் எதுகை மோனையாக பேசுவாங்க, எதிராகவே பேசுவாங்க. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை கேட்க மாட்டாங்க. அதாவது இந்த ராசியில் பிறந்த பெண்களின் கணவன்மார்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் தவறுகள் செய்வாங்க, அதனால் நீங்கள் திட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை குழந்தையை திட்டாதேம்பாங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் வரும், என் குழந்தை தப்பாக போகிறாளே அப்படின்ட்டு. ஆனால் அதனால் உங்களுக்குள்ள மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் விஷயத்தில் கண்டும் காணாமல் இருப்பது நலம். இப்போ இந்த மாதம் அவங்க ஏதாவது செலவு வச்சாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து இப்போ இவ்வளோ செலவு இருக்குது, நீங்கள் இது வேறு பண்ணணுமான்ட்டு உங்கள் வாழ்க்கை துணையிட்ட கேட்டிங்கன்னா, தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தவரை உங்கள் குடும்ப விஷயத்தில் கூட கொஞ்சம் ஒரு அடி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது நல்லது. உங்கள் கணவர் ஏதாவது சொல்கிறாரா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதற்கு அட்வைஸ் கொடுக்குறேன், இல்லை நீங்கள் சொல்கிறதுல தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லுங்கள். இதை பண்ணுறீங்க, கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கோங்க. அனாவசியமாக வார்த்தையை விட்டு சங்கடத்தை அதிகப்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நலம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளும், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளும் சற்று மெத்தன போக்கோடு இருப்பாங்க. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு இருக்கிறதுனால சில தவறுகள் நடப்பதற்கும் உங்களுடைய
கல்லூரியிலோ உங்களுடைய உங்களுடைய பள்ளியிலிருந்தோ உங்கள் பெற்றோரை அழைத்து பேசுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணாங்கன்னா உங்கள் பேரில் ஒரு வருத்தம் வரும், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் டிசம்பர் 6ஆம் தேதி சுக்கிரன் வரும்பொழுது சில தேவையற்ற கடந்த கால தொடர்புகள் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. லவ் அஃபேரில் இருக்கிறவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா திரும்ப கூடுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. லவ் பண்ணுறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஏற்கனவே லவ் பண்ணி பிரிஞ்சவங்களும் திரும்ப சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சொல்கிறத பேச்சை கேட்டு நடங்க. அனாவசியமாக உங்கள் மனசை அலபாய விட்டு அவமானத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய கடந்த கால காதலையோ காதலனோ உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இது. அதனால் மன உளைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் வருகின்றது. கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் சாதகமாக இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதியான புதன் ராசிநாதனும் அவர்தான். அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால சுக குறைவு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு டிசம்பர் 28ஆம் தேதி போகிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்களுடைய அதிமேதாவித்தனத்தை காமிச்சிங்கன்னா சில சமயம் சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு உங்களுடைய அறிவுத்திறமையை காண்பிக்காதீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையான அளவுக்கு வருமானம் இருந்து கொண்டிருக்கும். செலவுகளை அதிகப்படுத்தாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பழு இருந்தாலும் அதில் சாதகமான பலன்களும் சுக குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலையில் ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இதன் மூலமாக உங்களுக்கு நிரந்தர வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறவங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்திருப்பாங்க. அதற்கு சில நல்ல நண்பர்களின் அறிமுகம் அல்லது நல்ல மனிதர்களின் அறிமுகம் மூலமாக உங்களுக்கு நிரந்தரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாத பிற்பகுதியில், அதுவும் மாத கடைசியில், 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள், அப்படி இல்லைன்னா வார மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு யாரை நம்பியும் எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இரட்டிப்பாக புனையப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி தம்பதிகளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேற்றுமைகள் இருந்ததுன்னா அவருக்கே ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லை அவருடைய வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டு நேரடியாக பேசுறது நல்லது. நீங்கள் யாருக்கிட்டையாவது அவரை பற்றி சொல்லப்போக அவங்க உங்களை பற்றி தப்பாக இரட்டிப்பாக நீங்கள் சொல்லாத விஷயத்தை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். அதே சமயம் பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு சற்று சங்கடங்கள் வருவதற்குண்டான யோகம் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் அடுத்தவங்களுடைய விஷயத்தை பகிர்ந்துக்காதீங்க. அடுத்தவர்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது தங்களுடைய ரகசியத்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரகசியத்தை எக்காரணத்தை கொண்டும் வெளியில் பரப்பாமல் இருக்க முயற்சி பண்ணுவது உங்களுடைய மரியாதைக்கு களங்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அந்த மாதிரி நபர்கள் யாராவது உங்ககிட்ட நட்பு வட்டத்தில் இருந்தாங்கன்னா எதிர்பாலின நண்பர்கள் அவர்களுடன் நீங்கள் வெளியூருக்கு போகிறதா இருந்தால் பொதுவான குரூப்பாக போங்க, தனிமையில் போயிடாதீங்க. தேவையில்லாத அபவாத பெயரும் வரும். நீங்கள் வந்து பனைமரத்துக்கு கீழே நின்று எதையாவது குடித்தா கூட, பால் குடித்தா கூட உங்களுக்கு கெட்ட பெயர் வரும். வெறும் தண்ணியை குடித்தா கூட உங்கள் நீங்கள் எதையோ கல் குடிச்சிட்டிங்க, சாராயத்தை குடிச்சிட்டிங்கன்னு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய அனைத்து பிரிவினரும் வருமானத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது.
அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம், எந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவாத பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் வழிபாடுன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் எதிரிகளை துவம்சம் செய்யறதுக்கு அந்த சக்கரத்தாழ்வார் தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உதவி செய்வார். இதன் மூலமாக உங்கள் மீது சுமத்தப்படும் அபவாத பெயரை அந்த சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மரும் களைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.